டிஎன்பிஎஸ்சி 2023க்கான குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க சுரேஷ் ஐஎஸ் அகாடமியில். தென் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கான போலீஸ் கால்ஃபாராக இருக்குது, ஸோ அதுக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஐபிபிஎஸ் 2023க்கான பியூ அண்ட் எஸ்ஓக்கான ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஆல் பிரான்ச்சஸ்லையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தென் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2, 2A, குரூப் 4ல வந்து பேசிக்காக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா தமிழ். இந்த பொது தமிழுக்கான தேர்வு தொடரானது சுரேஷ் ஐஎஸ் அகாடமி சார்பாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி 2023க்கான டிஎன்ஏ டாபிக் பார்க்க போகிறோம். இந்தியா ஜப்பான் உறவு. ஸோ இது எங்கேருந்து வந்து உருவாகி இப்போ எந்த இடத்துல நிற்கிறோம், எந்தெந்த ஆஸ்பெக்டில் வந்து இந்த இந்தியா ஜப்பானுக்கான உறவானது நீடிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து கச்சத்தீவு. கச்சத்தீவு வந்து மீட்டு தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மீனவர்கள் தரப்பிலும் சரி, தமிழகம் தரப்பிலும் சரி, மத்திய அரசிடம் வந்து பல கோரிக்கைகள் வைக்கிறாங்க. இலங்கை அரசு இதுக்கு ஒத்து போகணும் அப்படின்னு சொல்லி பல டிமாண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கச்சத்தீவு என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இந்தியா ஜப்பான் உறவு. ஜப்பானில் புத்த மதம் அறிமுகமானதிலிருந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவானது தொடங்கியிருக்கு. அப்போ இந்தியாவில் உருவான இந்த புத்த மதம் ஜப்பானுக்கு போய் அங்கே விரிவடை வந்ததன் மூலமாக வந்து இந்தியா ஜப்பான் உறவானது உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி புத்த துறவியான போதிசேனா ஜப்பானிற்கு சென்றிருப்பாங்க. அதே மாதிரி சுவாமி விவேகானந்தர், ரவீந்திரநாத் தாகூர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இவங்க எல்லாருமே ஜப்பான் போயிருப்பாங்க. 1952லேருந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த ராஜாங்க ரீதியிலான இரு நாடுகளுக்கு இடையேயான உறவானது ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பாதுகாப்பு உறவு என்பது 1999ல் இரு நாடுகளும் இணைந்து கடற்பயிற்சி மேற்கொள்வதன் மூலமாக ஸ்டார்ட் ஆயிருக்கும். 2004ல் இரு நாடுகளைச் சேர்ந்த இந்த இராணுவ படை வந்து இணைந்து சுனாமி ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த நிகழ்வை ஒட்டி வந்து இரு நாடுகளுடைய படையும் இணைந்து இந்த பாதிப்பை வந்து சரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2014ல் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா சிறப்பு மூலோபாயம் மற்றும் உலகளாவிய அளவில் இவங்க இந்தியா ஜப்பான் உறவானது உயர்த்தப்பட்டிருக்கு. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இரு நாடுகளுமே வந்து 2014லேருந்து முயற்சி பண்ணிக்கிட்டே வராங்க. அதே மாதிரி 2+2 அமைச்சர்களின் மாநாடு, இராணுவம் மற்றும் பாதுகாப்பு சார்ந்த அமைச்சர்கள் வந்து இந்தியா மற்றும் ஜப்பான் இணைந்து வந்து இந்த 2+2 கான்ஃபரன்ஸ் வந்து நடக்கும். இணைந்த இராணுவ பயிற்சின்னு சொல்லும்பொழுது தர்ம கார்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெயரில் வந்து வருடாந்திரம் ஒவ்வொரு வருடமும் இந்தியா ஜப்பானுக்கு இடையிலான இந்த இராணுவ பயிற்சி நடக்குது. அதே மாதிரி பொருளாதார உறவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது தற்பொழுது நிலையாக இரு நாடுகளின் பொருளாதார உறவானது வந்து உயர்த்தப்பட்டு இந்தியாவிற்கு 13வது மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக இருக்கு. அதே மாதிரி ஜப்பான் இந்தியாவிற்கான 5வது மிகப்பெரிய முதலீட்டாளராகவும் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். 1958 முதல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியாவிற்கு தேவையான கடன் மற்றும் மானியங்களை வந்து அளித்து வரக்கூடிய ஒரு மிக முக்கிய நாடாக ஜப்பான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து கச்சத்தீவு. பாக் ஜலசந்தியில் அமைந்துள்ள மக்கள் வசிக்காத தீவு தான் வந்து இந்த கச்சத்தீவு. செயின்ட் அந்தோனி தேவாலயம் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பாக இருக்குது. 2008ல் ஒரு குழு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த தீவை இந்தியாவுக்கு திரும்ப பெற பரிந்துரைத்த குழு வந்து 2008ல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இலங்கை அரசு வந்து இதை நிராகரிச்சிருக்கும். 2013ல் புதிய ஒப்பந்தமானது போடப்பட்டு ஆனால் அது வந்து பலனளிக்கவில்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இலங்கை, இது வந்து இந்திய பகுதி. ஸோ இதற்கு இடையில தான் வந்து இந்த கச்சத்தீவானது அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கச்சத்தீவு வந்து இந்தியர்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்றதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய வாதமாக பார்க்கப்படுது. கச்சத்தீவு இந்தியாவின் ஒரு பகுதியாக இதற்கு முன் வந்து இருந்தது. இந்திய மீனவர்களுக்கு மதிப்புமிக்க மீன்பிடி தளமாக இது விளங்குகிறது. இந்திய மீனவர்களுக்கான பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது இப்போ இந்த கச்சத்தீவு வந்து கச்சத்தீவு பகுதியில் வந்து மீன்பிடிக்கக்கூடிய மீனவர்கள் வந்து இலங்கை படையினர் வந்து மீட்டுட்டு சிறைபிடிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த கச்சத்தீவை வந்து மீட்டு தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மீனவர்கள் வந்து தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த தீவு இலங்கையின் கடற்பகுதியின் ஒரு பகுதியாகும். இலங்கை அரசாங்கம் தீவின் உள்கட்டமைப்பில் முதலீடு செய்துள்ளது. பிற பிராந்திய மோதல்களை இது வந்து பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ இந்த கச்சத்தீவு அப்படின்றது அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுவதில்லை, இது இந்தியாவிற்கான பிரச்சனையாகவும் பார்க்கப்பட வேண்டும். ஸோ இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படும் பொழுது மத்திய அரசு இதை முன் வந்து இலங்கையிடம் பேசி இந்த கச்சத்தை வந்து மீட்டு தரப்பட வேண்டும் அப்படின்றதான் வந்து இப்போ தற்சமயம் அரசியல்வாதிகள் மத்தியிலையும் அதே மாதிரி மக்கள் மத்தியிலும் பேசக்கூடிய மிக முக்கிய வாதமாக பார்க்கப்படுது. சரிங்களா, ஸோ இதான் இன்னைக்கான டிஎன்ஏ டாபிக். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.